இருக்கும். அப்படியாங்க? அச்சோ, ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. அவள வேணா கூப்பிடவா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் ஏங்க ஏங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நேத்து கூட உங்க பேத்திக்கு சரவணனா கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன். இப்போ கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாம தலை குனிஞ்சி இருக்கேன். எனக்கு இதை எப்படி சரி பண்ணதுன்னே தெரியலம்மா. சும்மா நடிக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். என்னமா சொல்றீங்க? எல்லாத்தையும் பின்னாடி இருந்து நடத்தி வச்சிட்டு இப்ப உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாம சரவணன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவானா? இல்லம்மா, நிஜமாவே எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. சம்பந்தம் இல்லாமதான் காலையில சரவணன் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுட்டு போகும்போது வழி அனுப்பி வச்சிங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? நடந்த விஷயம் எங்களுக்கு எவ்வளவு உறுதி இருந்தா நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருப்போம். தெரிஞ்ச அந்த விஷயத்த பண்ணிருந்தா நாங்க படியேறி வந்திருப்போமா? எங்களுக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்போம். உங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ண சொல்லியா தரணும்? ஏற்கனவே நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லி எனக்கு துரோகம் பண்ணீங்க. இப்போ உங்க தம்பியும் அதே தான் பண்ணிருக்காரு. இங்க பாரு குழலி, உன்னை பழி வாங்கணும்னு எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை. சரவணனும் மலரும் காதலிச்சிருக்காங்க. அவன் அவளைதான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருக்கான். என்ன அதை வெளிப்படையா சொல்லிருக்கலாம். உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்தி இருக்க தேவையில்லை. இந்த மொத்த நாடகத்துக்கு முக்கிய காரணமே நீங்க தான். உங்களுக்கு உங்க தங்கச்சிய சரவணனுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்ப கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டு வந்துட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. என்ன சொல்ற நீ? நான் எங்க கல்யாணம் பண்ணி வச்சேன்? அவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அடிப்பாவி! என்னமா இதெல்லாம்? விடுங்க மாமா, முதல்ல நீங்க காரணம்னு சொன்னாங்க, இப்ப என்ன காரணம்னு சொல்றாங்க. உன் பொண்ணுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி உன் வீட்டுக்குள்ள வந்தா, அவ மனச கலைச்சி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மனசுல ஆசைய வளர்த்து ஏமாத்தின. இப்ப சரவணன் கூட நிச்சயம் நடந்திருக்கு. இப்ப இந்த கல்யாணத்தையும் கெடுத்துட்டீங்களா? இந்த பாரு, இந்த பாவத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இதால என் பேத்தி மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. உங்களையெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. மனசுல வேற ஒருத்தர் இருக்கும் போது சரவணன் உங்க பேத்திய கல்யாணம் பண்ணிருந்தானா, அவளோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும். நல்ல வேலையா அது நடக்கலன்னு சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாமா, நாம அவ வாழ்க்கை வீணாக்க பார்த்திருக்கோம். கடவுளா பார்த்து அதை தடுத்திருக்காரு. அதை நினைச்சு நம்ம சந்தோஷம் தாமா படணும். சிவம், சரிம்மா, நாங்க கிளம்புறோம். வாடா. ஏன் சிரிக்கிற? தேங்க்ஸ். எதுக்கு சிரிக்கிறன்னு கேட்டா தேங்க்ஸ்னு சொல்றியா? எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கியே, அத நினைச்சு சிரிக்கிறேன்.
நான் என்ன பண்ணேன்? சரவணனுக்கு மலருக்கும் நீதானே கல்யாணம் பண்ணி வச்ச. யார் சொன்னது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர விரும்பினாங்க, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அன்பு, எனக்கு தெரியும் நீதான் அதுக்கு பின்னாடி இருக்கன்னு. என்ன நீ, அவங்க சொன்னாங்கன்னு நீயும் அதையே பிடிச்சுக்கிட்டியா? இல்ல, ஒருத்தங்களோட உதவி இல்லாம அவங்களால இத தனியா செஞ்சிருக்கவே முடியாது. உண்மையை சொல்லு, நீதானே? ஆமா, நான் தான். ஞாபகம் இருக்கா? என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க போயிட்டு இருக்க? அது அதான் நான் சொன்னேன்ல, மார்க்கெட்ல ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணம்னு. உண்மைய சொல்லு, எங்க போயிட்டு இருக்க? சத்தியமா நீ ஃப்ரெண்டோட கல்யாணம்னு போய் சொல்ற? இப்போ சத்தியம் பண்ணி வேற போய் சொல்றியா? என்ன வரிசையா எத்தனை போய் சொல்ல போற? எனக்கு தெரியும் சரவணா, இன்னைக்கு நடக்க போறது உன் ஃப்ரெண்டோட கல்யாணம் இல்ல, உன்னோட கல்யாணம். உனக்கு குழலிய பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு நீ இப்ப எதுக்கு அவசர அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்க? இல்லனே, எனக்கு குழலிய பிடிக்கும். சரவணா, பொய் மேல பொய்யா சொல்லிட்டு போகாத. நீ எடுக்க போற இந்த முடிவால உன் மொத்த வாழ்க்கையும் நரகமாயிடும். இல்ல நீ, என்னோட வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல. இங்க பாருங்க அண்ணி, உங்க வாழ்க்கை, அண்ணன், குழந்தைகளோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அண்ணி. அதனாலதான் அண்ணி நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு அண்ணனுக்காக, அண்ணன் குடும்பத்துக்காகன்னு உன்னோட ஆசை விருப்பத்தை எல்லாம் தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்ப? இதுவரைக்கும் நீ பண்ணதெல்லாம் ஓகே, இப்போ உன் மொத்த எதிர்காலத்தையே இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்றது சரிப்பட்டு வராது. அத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருந்தோம்னா அது நாங்க பண்ற பெரிய தப்பு. அத உங்க அண்ணனோ மாமாவோ அத்தையோ பண்றதுக்கு நான் விட மாட்டேன். அண்ணே, இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்க, இதையும் அப்படியே யோசிச்சு விட்டுருங்க அண்ணே. சரவணா, நீ பெரிய தப்பு பண்றன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? மாமா, அத்தை, அண்ணன் எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு கல்யாணத்தை குழலியும் பாட்டியும் எதுக்கு அவசர அவசரமா திருட்டுத்தனமா நடத்தணும்? அண்ணே, நிறைய கேள்விகள் கேட்காதீங்க, இந்த பிரச்சனைய இப்படியே விட்டுருங்க அண்ணே. தெரிஞ்சோ தெரியாமலையோ குழலியோட கல்யாணம் நின்று போச்சு. அவளுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்ன்ற ஆசை நடக்கல. அதனாலதான் அந்த கோபத்தை அவ எல்லாரும் மேலையும் காட்டிக்கிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தினால அது சரியாயிரும் அண்ணே. இந்த கல்யாணத்தினால அது எதுவும் சரியாகாது. கல்யாணம் நடந்தா இன்னும் ஜாஸ்தி ஆகும். உனக்கும் குழலிக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னனு இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். அவ உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, உன்னை மிரட்டி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்கா. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லு. வேண்டாம் நீ, விட்டுறலாம். நான் சொல்லட்டுமா? உங்க அண்ணனும் நானும் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக குழலிய கடத்திட்டு போனது நீதான். கரெக்டா? அண்ணே, இதுக்கும் அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இங்க பாரு சரவணா, எப்பவோ நடந்தது இது. அத நீதான் பண்ணேன்னு எனக்கு எப்பவோ தெரியும். பழைய அன்புவா இருந்திருந்தா
என்ன திட்டம் போட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டு என்ன உன் மேல கோவப்பட்டிருப்ப. இப்ப நான் பழைய அன்பு இல்ல, அதை தாண்டி நான் எப்போ வந்துட்டேன். இந்த விஷயத்துக்காகவா நீ இவ்வளவு பெரிய முடிவெடுத்த? இல்ல, நீ நான் மனசறிஞ்சு இது வரைக்கும் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. ஆனா குழலிக்கு நான் பண்ணது தப்புதான். அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அவளோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். அதுக்கு இது ஒரு பிராய்ச்சித்தமா இருந்துட்டு போயிடட்டும். இனிமேலும் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாது. சரவணா, உனக்கு புரியலையா? குழலி மேலும் பிரச்சனை பண்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. இல்ல, நீ குழலியோட மனசு கண்டிப்பா மாறும். சரவணா, நீ ஒரு சாதாரண பொண்ணுக்கு இதை பண்ணிருந்தா நானும் உன் முடிவுக்கு சம்மதம் சொல்லியிருப்பேன். ஆனா குழலி நீ நினைக்கிற அளவுக்கு சாதாரண பொண்ணு இல்ல. சரி, நீ குழலிய கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்ட, நான் எதுக்கு அதை தடுத்து நிறுத்திக்கிட்டேன்?